வணக்கம், படி இறக்கம் ஆதித்த ஃபாரெக்ஸ் ரியல் ட்ரேடிங்கில் நம்மளுடைய ஒரு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனில் ஆர்டர்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைன்ஸ் போட்டு நம்ம வந்து காத்திருந்தோம். பட் ஆனால் அந்த டைமில் கரெக்டான மூமெண்ட்ஸ் இல்லாததுனால நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணவே ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் அப்சைட் போகலாம், பை பண்ணுங்கள், சான்சஸ் பையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு மேலே போனது என்ன ஆகிடுச்சு, மேலே போனது கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோவோட லோயர்ஸ் போக ஆரம்பிச்சு. ஸோ இப்போ அந்த ஷடன் மூமெண்ட்டில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு செல் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துட்டேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து அடுத்த 1, 2, 3 நிமிஷமாக மார்க்கெட் கீழே போகலை, ஹையஸ்ட் மேலே போயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து சான்சஸ் வந்து லோயரில் இருக்குது, பை தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ பட் ஆனால் செல் ஆப்ஷன் நான் தேர்ந்தெடுக்கும் போதே அடுத்து உடனே என்ன பண்ணிட்டேன், இங்கே ஒரு பை ஆப்ஷன் சொல்லிட்டு பை ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன் பெண்டிங் ஆர்டர்ஸில். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் பாட்டத்தில் இருக்கிற கரன்சி வந்து இந்த இடத்த விட திரும்பி போச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் திரும்பவே திரும்பாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணுறோம்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறோன்னா அங்கே லாஸஸ் வந்தனா ஹெவி லாஸஸில் மாட்டிக்கக்கூடாது இல்லையா. ஸோ அப்போ நான் இந்த ஸ்டாப் லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அடுத்த செல் ஆர்டர்னா பை ஸ்டாப்னு போட்டு நான் அடுத்த ஸ்டாப் ஆர்டர் நியூ ஆர்டர் ஓப்பன் பண்ணிடுறேன். அப்போது இன்னொரு இடத்துல போய் அங்கே நின்றுட்டு ஆர்டர்ஸ் போட்டுமோ அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஆவரேஜ் பண்ணுறது. ஸோ அப்போது இங்கே ஸ்டாப் லாஸ் கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் போடாமல் இல்லை, ஸ்டாப் லாஸ்க்கு பதிலாக இன்னொரு ஸ்டாப் ஆர்டர் போட்டு வைக்கிறேன் ஆப்போசிட்டாக. ஸோ அப்போது செல் போட்டிருந்தா அடுத்து பை ஆர்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது கண்டினியூ போகும்போது அந்த ஆர்டர்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்போது இங்கே வந்து ஒரு லிமிட், இந்த ட்ராக்லேயே நான் லிமிட் வந்து ஸ்டாப் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ ஸோ இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது நம்ம வந்து கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா ஆர்டர்ஸ் லாஸ் வந்து கிட்டத்தட்ட $300 மேலே லாஸஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம போடுற அமௌண்ட்டே $500 கடைசியில் மொத்த அமௌண்ட்டும் லாஸ் ஆகிடும். ஸோ சர்டன் மூமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்போது இங்கே வந்து லாஸஸ் வந்து அவரேஜ் பண்ணி கரெக்டாக மூமெண்ட்டில் எடுக்கணும். எப்பவுமே ரிஸ்க் வந்து எடுக்கவே எடுக்கக்கூடாது, ரிஸ்க் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆபத்துகள் வந்துடும். ஸோ அப்போ இந்த ரிஸ்க்குக்கு வந்து சான்சஸ் கொடுக்காம கரெக்டான மூமெண்ட்ஸில் எடுத்து கரெக்டாக ஆவரேஜ் பண்ணி நீங்கள் வந்து போகிறதுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ்க்கு பேலன்ஸ் கரெக்டாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போது என்ன தவறுகள் செய்தாலும் சரி அதை ஆவரேஜ் பண்ணி கரெக்டாக மீட் பண்ணி போகிறது தான் நம்மளுடைய ட்ரேடிங்கோட சக்ஸஸ். ஸோ ஒரு ஆர்டர்ஸ் நெகட்டிவ் போகிறது பெரிய மேட்டர் இல்லை, அந்த நெகட்டிவை நம்ம ப்ராஃபிட்டபிளாக மாற்றணும், அதுதான் நம்மளுடைய டேலண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ஒரு ட்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மாறாது. இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் அடுத்த நியூஸ் வருது அப்படிங்கிற ஒன்றே ஒன்று தான் இங்கே மேட்டரை தவிர, மற்றபடி இதனுடைய ட்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, கீழே போகிறதுக்கு தயாராகிடுச்சு அப்படிங்கிறதான் சொல்லுது. பட் ஆனால் இந்த டோஜஸ் இதில் வந்து டவுன் ஆரம்பிக்குது. இப்போ இந்த டவுன்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறது சுயராக தெரிஞ்சாலும் இந்த கான்ஃபரன்ஸ் நியூஸ் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் அச்சப்படுத்துது ஓகேங்களா. ஸோ அப்போது இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா சுயராக வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். எப்பவுமே கரெக்டாக ஆர்டர்ஸ் வந்து போடுங்க. இன்னும் இதில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இருந்தாலும் லாஸஸை நம்ம ப்ராஃபிட்டபிளாக மாற்றணும், அதுதான் நம்மளோட டேலண்ட் ஓகேங்களா. ஸோ ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து ரியல் ட்ரேடிங்கில் என்னென்ன அனுபவிக்கிறோம், ஆர்டர்ஸ் எப்படி லாஸ் ஆகுது, நம்ம வந்து போடுறது எல்லாமே ப்ராஃபிட் கிடையாது ஓகேங்களா. ஸோ போடுற ஆர்டர்ஸை நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக முடிக்கணும், அதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ். அந்த ஆர்டர்ஸ் வந்து அது நெகட்டிவாக போனாலும் சரி அதை வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாக மாற்றணும் நம்மளோட ஆவரேஜ். அதுதான் நம்மளுடைய இந்த ட்ரேடிங்கில் நம்ம பண்ணுற ஒரு புத்திசாலித்தம். அந்த புத்திசாலித்தனத்தில் தான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும், மற்றபடி டூஆர் டையில் பெருசாக சம்பாதிக்க முடியாது, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. ஸோ ஏதோ ஒரு டூஆர் டையில் சம்பாதிக்கலாங்கிறது கிடையவே கிடையாது. கரெக்டாக ஆவரேஜ் பண்ணி அந்தந்த செகண்டில் நம்ம போட்டலான்னு நினைக்கும் போது சில நடக்கிற தவறுகளையும் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து அப்சைடு ரொம்ப டார்கெட் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த அப்சைடு போகிறத நெகட்டிவை நம்ம எப்படி
பாசிட்டிவாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மேட்ரு. பட் ஆனால் இருந்தாலும் இங்கே நெகட்டிவ் போகிறத விடமாட்டோம், சரி நம்ம விடுறது இல்லை, மார்க்கெட் போக தான் செய்யும் இல்லையா. ஸோ அப்போது நெகட்டிவ் போனாலும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக எடுக்கணும். அது நம்ம வந்து போக 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 ரியல் ட்ரேடிங்கில் கண்டினியூஸ் ப்ராக்டிக்கலில் நம்ம பார்க்க தான் போகிறோம் எப்படி நம்ம இதை வந்து ஆவரேஜ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணி அடுத்தடுத்த ஆர்டர்ஸில் ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரியல் ப்ராக்டிஸ் ஓகேங்களா. ஸோ என்னதான் டெமோலப் பண்ணாலும் அதில் கிடைக்காத ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு ரியல் ட்ரேடிங்கில் தான் கிடைக்கும். நான் எப்பவுமே சொல்கிறது போல் இது வந்து ஜஸ்ட் ஜாப் இல்லை, பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு மென்டாலிட்டி மைண்ட் வேணும், அது வந்து ஒரே நாளில் கற்றுக்கிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு 30 days வேணும். அந்த 30 days வந்து ரியல் ட்ரேடிங்கில் நம்ம அனுபவிச்சாதான் நம்மளுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது ஷுவராக பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட 38 வீடியோ கிளிப்ஸ் கொடுத்துருக்குறேன், ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணி. ஸோ ரியல் ட்ரேடிங்கில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத டெய்லி தவறாமல் வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இதை வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெய்லி வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஃபாரெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வருவாய் கொடுக்கக்கூடிய ஒன்று. அது நேரத்தில் ஆபத்துகள் இருக்குன்னாலும், நம்மளை முதலீடுக்கு ஆபத்து இருக்குது என்று சொன்னாலும், நம்ம அந்த முதலீடை கரெக்டாக பண்ணணுன்னா ஆபத்து இருக்காது ஓகேவா. ஸோ இந்த சிச்சுவேஷன் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரியல் டெசிஷனில் நம்ம என்னவோ எதிர்பார்ப்போம், பட் ஆனால் நடக்கிறது ஒன்றும் இருக்காது, புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் என்னாலும் இப்படி நடக்குங்கிறது கிடையாது, ஒரு நாள் நல்லா வசமாக மாட்டோம் ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளிப்ஸ் வந்து ஓகே. இனி அடுத்த கிளிப்ஸ் வந்து நம்ம வந்து நாளைக்கு இல்லாட்டினா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த வெள்ளிக்கிழமை வர்ற நியூஸில் நம்ம அது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம், கண்டிப்பாக எடுப்போம் ஓகேங்களா. வேறு தயாராக இருக்கு ஓகே. தேங்க்யூ.